நாடாளுமன்ற தேர்தல் 2024 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் யாருமே வந்து வாக்குறுதிகளை இன்னும் கொடுக்கல. எல்லாரும் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும், அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவர் மட்டும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிஜேபியினுடைய வாக்குறுதிகளை சும்மா அள்ளி அள்ளி விட்டுருக்காப்புல. ஸோ எப்படியும் அவருக்கே ரிசல்ட் தெரியும், சும்மா அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி ஜெயிக்கவா போகிறோம் அப்படின்ற தைரியத்தில் பயங்கரமாக அடிச்சு விட்ருக்காப்புல சில வாக்குறுதிகளை. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். யாரா அந்த மனுஷன் அப்படின்னா, 20,000 புத்தகங்களை கரைச்சி குடிச்சு வேதியால் போன அண்ணாமலை அவர்கள் தாங்க. என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, இதுக்கு நான் படித்த உடனே பயங்கர சிரிப்பாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் அனைவருக்கும், அதாவது அரசு வேலை யார் யார் எந்தெந்த குடும்பத்தில் இல்லையோ அந்த குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒருத்தருங்களுக்கு வந்து அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாப்புல. நிஜமாலுமாங்க, ஏனுங்க, என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அப்புறம் ஏங்க வந்து வடக்கில் நீங்கள் பெரும்பான்மையான மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, குஜராத், உத்தரப்பிரதேசம், நிறைய மாநிலங்கள் இருக்கீங்க, அங்கேருந்து ஏங்க நம்ம ஊருக்கு வந்து பானிபூரி விற்க வரான்? அங்கேயே அரசு வேலை கொடுத்துருந்தா அவன் அங்கேயே இருந்திருப்பானே அப்படின்னு நாங்கள் எங்களுக்கே தமிழக மக்கள் சும்மா சாணியில் முக்கிய அடித்த மாதிரி கேட்டு விட்ருக்காங்க. ஒன்று எப்பா, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காப்புல என்னென்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் வந்து தமிழகத்தில் ஜாதி ஒழிக்கப்படும் அப்படின்னு. இது அதுக்கு மேலே காமெடி, எது ஜாதி ஒழிப்பீங்களா பிஜேபியா? அடே என்னடா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஜாதி ஒழிப்பீங்கன்னு சொல்கிறீங்க பாருங்க. சனாதன தர்மத்தை தலையில் தூக்கி வச்சு ஆடக்கூடிய ஹிந்துத்துவ கொள்கையவே அதுதான் உங்கள் பொழப்பு, அதை வச்சு தான் பொழப்பே நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ஜாதியை ஒழிக்கும் அப்படின்னா, இதில் எனக்கு புரியல, இதில் நீ சொல்கிற கூமுட்டையா இல்லை இதில் சொல்லி சொன்னால் வந்து ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், எங்களை கூமுட்டேன்னு நினைக்கிறேன்னு தெரில. இதை சொல்கிறவங்க கூமுட்டையா இல்லை கேட்குறவங்க கூமுட்டையான்னு தெரிலையே. ஸோ இது மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காப்புல பிஜேபியினுடைய மாநில தலைவர். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து மிக வலுவான ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது, ஜேபி நட்டா நீங்கள் சென்னை வராரு, இதனால் வந்து பிஜேபி அதாவது அதிமுகவினுடைய நிலைப்பாடு தெரியும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கும் மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை மணோட அவமானப்படுவீங்க அப்படின்ற மாதிரி நல்லா பழிச்சுன்னு செவுத்தில் என்ன சொல்கிறது, பொட்டமண்டியில் அடித்து, டே நாங்கள் தான் வரலன்னு சொல்லிட்டுலடா, திரும்பி ஏன்டா வரீங்க அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே அடித்து துரத்தி விட்ருக்காங்க ஏடிஎம்கே. வேண்ட அதனால் நீங்களுக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏடிஎம்கே வந்து அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. இமே ஜேபி நட்டாவில் எங்கள் தாத்தாவே வந்தாலும் இதுதான் நிலைப்பாடு அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிச்சிருக்காங்களாமா. ஸோ எவ்வளோடா அப்படின்னு பார்த்தா, 2340 கோடியோ சம்திங், ஏதோ 2300 கோடி கன்ஃபார்மு ஆண்டு வருமானம். போன வருஷம் மட்டும் 2022-23 மட்டும் இது மாதிரி வந்து 2300 கோடி என்னமோ வருமானம் காமிச்சிருக்காங்களாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பாருங்கள், போன வருஷம் மட்டுமே வந்து பேங்க்லேருந்து ஒரு 200 கோடியோ 300 கோடியோ குறைஞ்சபட்சம் வட்டி மட்டுமே வந்திருக்கான். டேய், பேங்க்கில் கொடுக்குறதே வந்து ஒரு 10 பைசாவோ 12 பைசாவோ என்னமோ தான் கொடுக்குறான், ஆனால் அவங்களுக்கு வட்டியே வந்து 200-300 கோடி வருது அப்படின்னா எவ்வளோ காசில் வச்சுருக்கீங்க பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் மட்டுமே வந்து 400 கோடி ரூபா விளம்பரத்துக்காகவே செலவு பண்ணியிருக்காங்களாம். பிஜேபினாவே விளம்பரம் தானடா, வேறு என்னடா பண்ண போகிறீங்க? அதாவது இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கணுங்க. எதிர்கட்சிக்கார விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல, பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஊடகப் பிரிவு மாரிதாஸ், மாரிதாஸ் எவ்வளோதாங்க முட்டு கொடுப்பாரு பாவம் அந்த மனுஷன், முட்டு கொடுக்குற அளவுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியறவங்களும் பண்ணாப்புல. ஆனால் ஒரு கட்டத்தில் முடியல, உங்களெல்லாம் வச்சுட்டு அழுவே முடியாதா அப்படின்ட்டு, இனிமேட்டு பிஜேபி ஒரு சீட்டு கூட வராதரா, உங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு வெறுத்தே போயிட்டாப்புல அந்த மனுஷன். அந்த அளவுக்கு வந்து விளம்பர பிரியர்கள், ஏன்னா கட்சிக்கு என்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் விட்டுட்டு சும்மா கூட்டத்தை கூட்டி போட்டா காமிச்சு இதெல்லாம் எடுபடுமாடா அப்படின்ற மாதிரி அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்காரங்களே வந்து பிஜேபி சும்மா வாட்டு வாட்டுன்னு வாட்டியிருக்காப்புல பிஜேபி. ஸோ விளம்பரத்தை பற்றி பிஜேபிகிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ இதில் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி வந்து சாதி ஒழிப்பேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க மேட்ரு. அரூரில் இன்றைக்கு வரைக்குமே வந்து இரட்டை கோளை முறையாக இருக்கான். இதை அதாவது திமுகவே வந்து ஒன்றும் கழட்ட முடியல, இப்படி இருக்கும்போது இவங்க வந்து கழட்ட போகிறாங்களாம். எங்கடா எங்க காதில பூவா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய அலப்பறைகள். ஸோ ரைட், இன்னும் என்னென்னலாம் காமெடி பண்ணுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஆனால் பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்கன்றதில் மாட்டுக்கிறதே கிடையாது, வெயிட் பண்ணுவோம், நிறைய கண்டென்ட் நமக்கு சிக்கும் நினைக்கிறேன். ஓகே, தோணு முடிச்சு ரெப்போன்றது கிளம்புறது. நான் சதீஷ் பா.